சோழ நாடு சூருடைத்து காவிரி பாயும் தஞ்சை தரணியில் மேல மருத்துவ குடியில் அமைந்திருக்கும் திரு மங்களக்குடியில் ஆட்சி புரியும் மாங்கல்யம் அருளும் மங்களாம்பிகை உடனாய பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர் திருக்கோயிலை இன்று நாம் தரிசிக்கவிருக்கின்றோம். சோழர்களால் அழகாக கட்டப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கும் முன்பாக விளங்கும் அற்புதமான தலம். இயற்கை எழில் கொஞ்ச இரு பக்கங்களும் வானை நோக்கிய தென்னங்கீற்று அசைய நடுநாயகமாக வீற்றிருக்கும் அற்புத ஆலய கோபுரத்தை நாம் கண்டு கொண்டு இருக்கின்றோம். கோடி கும்ப தரிசனம், கும்ப தரிசனம், கோடி புண்ணியம். இதோ 7 கலசங்களும் 5 நிலைகளையும் கொண்ட அழகான நடுநாயகமாக இருக்கும் பிரம்மாண்ட ராஜ கோபுரத்தை வணங்கி இந்த திருக்கோயிலுக்குள் நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். மங்கள தீர்த்தம், காவிரி, இது போன்று எல்லாமே மங்கள சொற்கள் சூழப்பட்ட அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்குள் வந்துவிட்டால் நம் வாழ்க்கையிலும் என்றென்றும் மங்களமே இருக்கும். இங்கே முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் நம்மை வரவேற்கின்றார்கள். ஆலய கோபுரத்தில் அழகான சுதை சிற்பங்கள் இதன் பழமையினை நமக்கு உரைக்கின்றன. முருகப்பெருமான் அங்கே ஔவையாருக்கு அருள்பாலிக்க கண்ணப்பர், ரிஷபாரூடர் என பழம்பெரும் வரலாற்றுகளை நாம் திரும்பி பார்த்து கொண்டே இந்த கோயிலுக்குள் நாம் வலம் வர இருக்கின்றோம். சம்பந்தராலும் நாவுக்கரசராலும் பாடல் பெற்ற அற்புதமான ஆலயம். விநாயக பெருமானை வணங்கி வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நிவர்த்தி செய்து தொடர்ந்து தமிழ் கடவுளா முருகனை வணங்கி வாழ்க்கையில் எல்லாவித இன்பங்களையும் பெற்று ஒளியும் ஆழ்வரை என இறைவனை புகழ்ந்த தேவார பாடல்களை சொல்லிக்கொண்டே இந்த திருக்கோயிலுக்குள் பிரவேசித்தால் இந்த கோயிலில் இருக்கும் அற்புத அதிர்வலைகள் நம்மை ஈர்க்கின்றன. காவிரி வடக்கரை தலங்களுள் 38வது திருத்தலமாக போற்றப்படும் அற்புதமான திருத்தலம். திருமண பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை அள்ளித்தருபவள் மங்களாம்பிகை. தன்னுடைய கையில் என்றென்றும் மாங்கல்ய கயிறுகளை தாங்கிக் கொண்டு இருக்கும் அற்புதமான தெய்வம். இங்கே நாம் நந்தி தேவரை வணங்குகின்றோம். வணங்கி பிராணனை கொடுக்கும் பிராணநாதேஸ்வரரை வணங்கினால் வாழ்க்கையில் எல்லாவித நோய்களும் விலகி நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையினை மேம்படுத்திக் கொள்ளலாம். இந்த கோயிலுக்கு வந்து வலம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நவகிரக தோஷங்களும் இருக்காது. அதற்கு காரணம் என்னவென்றால் நவ கோள்களும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து நம்முடைய பிராணநாதேஸ்வரரை வணங்கி அவர்கள் அவரவர்களுடைய சாபங்களிலிருந்து நிவர்த்தி பெற்றவர்கள். அதனால் இந்த கோயிலின் நாயகனை வணங்கினால் நவ கோள்களும் நம்மை அணுகாது. இந்த திருக்கோயிலுள் நவகிரக சன்னதிகள் கிடையாது. இங்கு வந்து வலம் வந்து சாப விமோசனம் பெற்ற நவக்கோள்களும் சூரியனார் கோயில் முதல் கொண்டு கீழ்பெரும் பள்ளம் என போற்றப்படும் கேது ஆலயம் வரை நவகிரக க்ஷேத்திரமாக அருள்பாலிக்கின்றார்கள். அதனால் யாரெல்லாம் நவகிரக க்ஷேத்திரத்திற்கு வரவிருக்கின்றோமோ முதலில் அந்த க்ஷேத்திரத்தை இந்த திரு மங்களக்குடியில் ஆரம்பித்து தொடங்கினோம் என்றால் நம்முடைய யாத்திரை இன்னும் வெற்றி பெறும் என்பது நம்முடைய சான்றோர்களின் கருத்து. இந்த திருக்கோயிலுள் சிவனுடைய கோஷ்டத்தில் விஷ்ணு துர்க்கைக்கென பிரத்யேக இடமும் சோமாஸ்கந்தர் பின்புறத்தில் சிவ துர்க்கைக்கு என பிரத்யேக இடமும் உண்டு. இங்கு இருக்கும் துர்க்கை சாந்தமானவள், தன்னுடைய திருவடியில் மகிஷனை கொண்டிராதவள். இதோ இங்கு இருக்கும் முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் போற்றப்பட்டவர். இந்த முருகப்பெருமானை வணங்கினால் வாழ்க்கையில் எல்லாவித பரிபூரண செல்வங்களும் நம்மை வந்து அடையும் என்பது திண்ணம். இங்கு இருக்கும் வெள்ளருக்கு இலையில் உப்பில்லா தயிர் அன்னத்தை கொண்டு நவகிரகங்கள்
இந்த திருக்கோயிலின் மூலவ மூர்த்தியை வணங்கினார்கள். அதனால் நாமும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து 11 ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளருக்கு இலையில் தயிர் அன்னத்தை இறைவனுக்கு நிவேதனம் செய்தோம் என்றால் நவக்கிரக தோஷம் நீங்கி வியாதிகளிலிருந்து நிவர்த்தி பெற்று பித்ரு தோஷமும் நீங்க பெற்று வாழ்வாங்கு வாழலாம். இதோ தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி ஞானத்தை நல்கும் 64 மூர்த்தங்களுள் ஒருவனான இறைவனை தரிசித்து அம்மையப்பையே உலகம் எனச் சொல்லப்படும் மாதுரு பாகனாம் அர்த்தநாரீஸ்வரரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பிராணனை கொடுக்கும் கடவுள், அதனால் உயிர் போகும் தருவாயில் மருத்துவர்கள் கைவிட்ட எந்த ஒரு நோயாளிகளும் இந்த இறைவனை வணங்கினால் பூரண நலம் பெறுவார்கள் என்பது திண்ணம். இந்த திருக்கோயிலில் காவிரிக்கு என அழகான ஒரு திருவுருவ சிலையும் உண்டு. காவிரி பாயும் தஞ்சை தரணி அல்லவா, அதனால் காவிரி வழிபாடு இந்த கோயிலில் சிறப்பு. இந்த கோயிலின் தல விருட்சம் கோங்கு இலவு என சொல்லப்படும் வெள்ளெருக்கு. தல விருட்சத்தை வணங்கிய நாம் இந்த கோயிலில் இருக்கும் மூர்த்தி தீர்த்தம் மரம் என அனைத்து சிறப்புகளையும் தெரிந்து கொண்டோம். சூரியனார் திருக்கோயிலுக்கு செல்லும் முன்பு இங்கு வந்து வணங்க வேண்டும். இதோ நம்முடைய பைரவ மூர்த்தியையும் நாம் இந்த திருக்கோயிலில் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். பிராணனை காத்த பிராணநாதேஸ்வரரை காளி பிரம்மா விஷ்ணு அகத்தியர் சூரியன் அம்பாள் ஆகாசவாணி பூமி தேவி என பலரும் பூஜித்து பலன் பெற்றார்கள். அப்படிப்பட்ட மகத்துவமான மூல இறைவனை நாம் வணங்கினால் நமக்கும் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் கிட்டும். இந்த திருக்கோயில் குலோத்துங்க பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது. அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கும் கூத்தபிரான் சந்நிதியில் உச்சி வேளையில் இங்கு இருக்கும் மரகத லிங்கத்திற்கும் விசேஷ பூஜைகளை முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் செய்கின்றார்கள். இங்கு இருக்கும் சுயம்பு மூலவ தெய்வத்திற்கு பானம் ஆவுடையாரை விட உயர்ந்ததாக அமைந்துள்ளது. அதற்கு காரணம் குருமுனியாம் அகத்தியருக்கு அருள்பாலிக்க தன்னுடைய பானத்தை இறைவன் நீண்டதாக்கி கொண்டார் என்பது ஒரு அற்புதமான வரலாறு. இந்த இடத்தில் கலைமகளும் அலைமகளுமே துவார பாலகிகளாக இருக்கின்றார்கள். அதனால் இந்த கோயிலுக்கு வருபவர்களுக்கு முப்பெரும் தேவியரின் திருவருளும் இருக்கும். பிராணநாத ஈஸ்வரரின் அபிஷேக காட்சியினை கண்டு தரிசிப்போம். இறைவன் பெயர் பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர் என்று பெயர். அன்னைக்கு மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை என்று பெயர். சுவாமி நவக்கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணவர். காளமா முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு நவக்கிரகங்களால் சாபம் ஏற்பட்டு அந்த சாபம் இந்த சுவாமியை வழிபட்டு தான் அவளுக்கு அந்த சாபம் நிவர்த்தியாச்சு.
இந்த சுவாமியை வழிபடுறதுக்காக வந்து தங்கி தபஸ் பண்ணவங்க தான் சூரியனார் கோவில் நவகிரகங்கள்லாம். அதனால தான் இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது. இங்கே இருக்க வேண்டிய நவகிரகங்கள் தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகணும் அப்படிங்கிறது. இந்த கோவில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில். குலோத்துங்க ராஜா காலத்தில் அனலவாணர் அப்படிங்கிற மந்திரியால் கட்டினது. அந்த மந்திரி மக்களோட வரிப்பணத்தெல்லாம் வசூல் பண்ணி ராஜாவோட அனுமதி இல்லாமல் இந்த கோவிலை கட்டினார். அப்படி அனுமதி இல்லாமல் கட்டினதுனால சிரச்சேதம் பண்ண சொல்கிறார் ராஜா மந்திரியை. அப்போ அவரோட மனைவி அம்பாள்கிட்ட வந்து எனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாளை வேண்டி கேட்குறா. அப்போது அம்பாள் வந்து அவள் முன் தோன்றி உன் கணவருக்கு உயிரை கொடுத்து உனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறா. இவரை சிரச்சேதம் பண்ணும்போது உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு ராஜா கேட்குறார். அப்போது என்னை சிரச்சேதம் பண்ணி இந்த திருமங்கலக்குடியிலேயே என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு மந்திரி கேட்டுக்கிறார். அதன்படி இங்கே சிரச்சேதம் பண்ணி இங்கே அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த எல்லைக்கு வரும்போது உயிரை கொடுத்துட்றார் சுவாமி. உயிரை கொடுத்ததுனால சுவாமிக்கு பிராணனை கொடுத்த பிராணநாதர் அப்படின்னு பேர். அவர் மனைவிக்கு மாங்கல்யம் கொடுத்ததுனால மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை. பொதுவாக சில சிவாலயங்களில் இறைவனது திருமண வைபவம் காலை வேளைகளில் நடைபெறும். இந்த திருக்கோயிலில் இரவில் திருமண காட்சி அற்புதமாக ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறும்.